ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 அந்த லெசனில் புக் பேக்கில் ஸ்டெப் டு சக்ஸஸ் அண்ட் கனெக்டிங் டு செல்ஃப் இது தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் டு சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ABCDEF அப்படின்னு சென்டென்சஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸ் ஆர்டராக இல்லை, இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹெலன் கெல்லர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏ, மிஸ் சுல்லிவன் அரைவ்டு அட் த கெல்லர் ஹோம் வென் ஹெலன் வாஸ் 7. ஹெலனுக்கு 7 வயசாக இருக்கும்போது மிஸ் சுல்லிவன் ஹெலனோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த டெஃப் அண்ட் பிளைண்ட் ஹெலன் லேர்ன் டு கம்யூனிகேட் வெர்பலி, அதாவது ஹெலன் வந்து டெஃப் அண்ட் பிளைண்ட், ஓகேவா? ஸோ காது கேட்காது அவங்களுக்கு, அவங்களுக்கு கண் பார்வையும் கிடையாது. அவங்க வெர்பலாக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிட்டாங்க, வாய்மொழியாக பேச கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, பட் இவென்ச்சுவலி மிஸ் சல்லிவன்ஸ் எஃபர்ட் வாஸ் ரிவார்டட், அதாவது மிஸ் சல்லிவனுடைய முயற்சிக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர் முயற்சியின் காரணமாக பலன் கிடைச்சது. நெக்ஸ்ட்டு, பிஃபோர் ஹெலன் கெல்லர் வாஸ் 2 years old, ஷீ லாஸ்ட் ஹியர் சைட் அண்ட் ஹர் ஹியரிங். ஹெலனுக்கு 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து பார்வை, கேட்கற திறன், பார்க்கும் திறன், இந்த ரெண்டையுமே இழந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு, மிஸ் சல்லிவன் ஒர்க்டு க்ளோஸ்லி வித் ஹெலன் ஹர் நியூ ஸ்டூடெண்ட். மிஸ் சல்லிவன் வந்து அவங்களோட நியூ ஸ்டூடெண்ட் ஹெலன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அட் டைம்ஸ் த டீச்சர் பிகேம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், அந்த நேரங்களில் டீச்சர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப விரக்தியாக அடைஞ்சிருந்தாங்க, ஏமாற்றமாயிருந்தாங்க. ஓகே, இது வந்து ஆர்டராக இல்லாமல் இருக்கு. இப்போ நம்ம படித்ததை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹெலன் அப்படிங்கிறவங்களுக்கு 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாலேயே பார்வை இல்லாமல் போயிருக்கு, காது கேட்காமல் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் மிஸ் சல்லிவன் அப்படிங்கிறவங்க ஹெலனோட வீட்டுக்கு வந்தாங்க, ஹெலனுக்கு 7 வயசாக இருக்கும்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஹெலனுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, டீச் பண்ணியிருக்காங்க, டீச்சராக இருந்திருக்காங்க. அதன் மூலமாக அவங்களோட முயற்சியால் ஹெலன் வந்து வெர்பலாக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெலன் கெல்லர் அவங்க 3 லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டாங்க. ஹார்ஸ் ரைடிங், இது மாதிரி நிறைய விஷயம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து போய், வேர்ல்டு ஃபுல்லாக போய் நிறையா காலேஜிலலாம் போய் லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களோட லைஃப் இருந்திருக்கு. ஹெலன் கெல்லர் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கூட புக்காக எழுதியிருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ என்னென்னா, இங்கே நமக்கு ஸ்டெப் டு சக்ஸஸில் கொடுத்துருக்கிறது, இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் ஆர்டராக இல்லாமல் இருக்குது, அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். கீழே பார்த்தீங்கன்னா, அட் டைம்ஸ் த டீச்சர் பிகேம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், அதுக்கு கீழே 1, 2, 3, 4, 5 அந்த ஆர்டர் எந்த ஆர்டர் படி அது அப்படிங்கிறதுக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆர்டராக வரும், நம்ம இப்போ படிச்சுட்டு வச்சு நம்ம புரிஞ்சுட்டதை வச்சு நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஆர்டர் பண்ணும்போது இதுதான் கரெக்டான ஆர்டரில் இருக்கும். அதாவது DAEFCB ஃபர்ஸ்ட் டி பாருங்கள், பிஃபோர் ஹெலன் கெல்லர் வாஸ் 2 years old, ஷீ லாஸ்ட் ஹர் சைட் அண்ட் ஹர் ஹியரிங். 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்க பார்க்கறது கேட்கறது இழந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஏ, மிஸ் சல்லிவன் அரைவ்டு அட் த கெல்லர் ஹோம் வென் ஹெலன் வாஸ் 7. ஹெலன் கெல்லருக்கு 7 வயசு ஆகியிருக்கும் போது மிஸ் சல்லிவன் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு, இ, மிஸ் சல்லிவன் ஒர்க்டு க்ளோஸ்லி வித் ஹெலன் ஹர் நியூ ஸ்டூடெண்ட். மிஸ் சல்லிவன் அப்படிங்கிறவங்க டீச்சரோட பேர், ஓகேவா? ஸோ அவங்க ஹெலனோட வீட்டுக்கு வந்து அவங்க நியூ ஸ்டூடெண்ட் ஹெலன் அவங்களோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஐ மீன் அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, எஃப், அட் டைம்ஸ் த டீச்சர் பிகேம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், அந்த டைமில் ஹெலன் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல டீச்சர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க, ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு அவங்களுக்கு ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்கறக்கு. நெக்ஸ்ட்டு, சி, பட் இவென்ச்சுவலி மிஸ் சல்லிவன்ஸ் எஃபர்ட் வாஸ் ரிவார்டட், அப்படியே தொடர் முயற்சியின் பலனாக அவங்களோட முயற்சிக்கு பலன் கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு, பி, த டெஃப் அண்ட் பிளைண்ட் ஹெலன் லேர்ன் டு கம்யூனிகேட் வெர்பலி, அதாவது டெஃபாக இருக்கிறவங்க, பிளைண்டு பார்வையற்ற,
காது கேளாத வாய் பேச முடியாத ஹெலன் வந்து கம்யூனிகேட் வெர்பலாக கம்யூனிகேட் பண்ண லேர்ன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இந்த ஆர்டர். ஸோ இது என்னன்னா ஸ்டெப் டூ சக்ஸஸ்ல இந்த மாதிரி ஆர்டர் இல்லாமல் சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, மாறி மாறி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு அதை எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் எது செகண்ட் வந்திருக்கும்னு நம்மளாம் யோசிச்சு ஆர்டராக எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் டு செல்ஃப். திங்க் யூ ஆர் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் அண்ட் ரைட் வாட் வுட் யூ டூ அண்ட் வை. இங்கே ஒவ்வொன்றும் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அந்த சிச்சுவேஷனில் நாம் இருந்தோம்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், என்ன செய்வோம், ஏன் அப்படி செய்வோம் அப்படிங்கிறத இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், ஒரு பர்ஸ் கீழே கிடக்குது, யாரோ ஒருத்தங்க எடுக்கிறாங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, வில் யூ இக்னோர். வில் யூ இக்னோர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களா, அதாவது நீங்கள் நம்ம நடந்து போயிட்டுருக்கீங்க, போகிற வழியில் ஒரு பர்ஸ் கிடக்குது, அதை கண்டுக்காமல் போயிடுவீங்களா. டேக் அண்ட் கிவ் டு இட்ஸ் ஓனர், அதை எடுத்து அந்த பர்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிச்சு அட்ரஸ் பார்த்து கண்டுபிடிச்சு அந்த பர்ஸ்க்கு உரியவங்க யாரோ அந்த ஓனர் யாரோ அவங்க கிட்ட கொடுப்பீங்களா. டேக் அண்ட் கீப் இட் யுவர் செல்ஃப், அதை எடுத்து நீங்களே வச்சுப்பீங்களா. ஸோ இந்த மூணு க்ளூ கொடுத்துருக்காங்க, மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும். ஸோ என்ன செய்வீங்க, ஏன் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனும் எழுதணும். ஓகேவா. இப்படி பர்ஸ் பார்க்குறோன்னா நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக எடுத்து அதில் இருக்கிற அட்ரஸ் பார்த்து அது யாரோடது, அந்த ஓனர் யார் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அதுதான் நேர்மைக்கு அடையாளம் இல்லையா. நம்மளே கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களோட பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி இக்னோர் பண்ணிட்டும் கண்டுக்காமையும் போகக்கூடாது, ஏன்னா அதில் முக்கியமான ஏதாவது இருக்கலாம், முக்கியமானது கூட. ஸோ அது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு எடுத்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகேவா. ஏன் அப்படி பண்ணணும்னா அதுதான் ஒரு ஹானஸ்ட் பர்சனுக்கு அழகு, ஒரு நேர்மையாக இருக்கும். நம்மளுடைய நேர்மையை நம்ம நிரூபிக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பு. ஒரு நல்ல குடிமகனாக இருக்கிறோம், நல்ல குடிமகளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யணும். ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இங்கே எழுதலாம். ஓகேவா. செகண்ட் சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே வந்து ரொம்ப ஹெவி லோடோட ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க, வில் யூ இக்னோர். ஸோ அவங்க நல்லா தூக்க முடியல, எல்லா கீழே சரிஞ்சு விழுது அப்படிங்கும்போது நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிடுவீங்களா. கோ அண்ட் ஹெல்ப் ஹிம், அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா. ஸ்டாண்ட் வாட்சிங் ஹிம் ஃபீலிங் ஷை டு ஹெல்ப், ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா, அவர் சுமக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறார் கீழே விழுறத, போய் ஹெல்ப் பண்ணாமல் ஹெல்ப் பண்ண கூச்சப்பட்டுட்டு தூரத்துலேயே நின்று வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா. ஸோ மூணு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம், இது மாதிரி யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஓடி போய் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. வி ஷுட் ஹெல்ப் அதர்ஸ், மற்றவங்களுக்கு கட்டாயம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். யாரெல்லாம் தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ, முடியாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அவர் லக்கேஜ் தூக்க முடியாமல் சிரமப்படுறார், போய் அவருக்கு நம்ம போய் அதை தூக்கி வைக்கணும். ஓகேவா, அதுக்கு அவருக்கு உதவி செய்யணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போதே தெரியுது இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதாவது ஒருத்தரை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, வில் யூ இக்னோர், அதை இக்னோர் பண்ணிடுவீங்களா, கண்டுக்காமல் போயிடுவீங்களா. ட்ரை டு ஸ்டாப் தம் ஃபைட்டிங், அவங்க ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா, சண்டையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா. பி அஃப்ரைட் அண்ட் கோ அவே ஃப்ரம் தேர், பயந்து போய் அங்கேருந்து தூரமாக ஓடி போயிடுவீங்களா, சண்டை போகிறத பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல சண்டை நடக்குது, இதே உங்கள் கிளாஸ் ரூம்லேயும் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை சண்டையை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணணும், அப்படியும் ட்ரை பண்ண முடியலை அப்படிங்கும்போது நம்ம பெரியவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சண்டையை நிறுத்தறக்க முயற்சி செய்யணும். அதே எங்கேயாவது அடிதடி ரகலை அப்படின்னா நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. ரொம்ப பெரிய சண்டையாக இருக்குது, அதில் போய் நம்ம நீங்கள் இப்போ நீங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட்னா ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பீங்க, நீங்கள் அந்த சண்டையை போய் ஒன்றும் செய்ய முடியாது. உள்ளே போய் நம்ம வழியை போய் மாட்டிக்கிறத விட பெரியவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, இதையெல்லாம் நம்ம செய்யலாம். பட் இக்னோர் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பயந்து போய் ஓடவும் கூடாது. அந்த ஃபைட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுதணும். இப்போ பார்க்கலாம், பாருங்க, பர்ஸ் எடுத்து அவங்க கிட்ட கொடுப்போங்கிறதுக்கு என்ன எழுதலாம், ஐ வில் டேக் த பர்ஸ் அண்ட் கிவ் இட் டு த ஓனர், அந்த பர்ஸ் எடுத்து நான் ஓனர் கிட்ட கொடுப்பேன். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதை தான் செய்யணும், நான் வந்து பர்ஸ் எடுத்து ஓனர் கிட்ட கொடுப்பேன்.
இட் இஸ் த டியூட்டி ஆஃப் அன் ஆனஸ்ட் சிட்டிசன். ஒரு நேர்மையான குடிமகனாக இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய கடமை, டியூட்டி. இட் இஸ் அவர் டியூட்டி இல்லையா? இந்த மாதிரி மற்றவங்களுடைய பொருளை அவங்கக்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும், நம்ம வச்சுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி லக்கேஜ் தூக்க முடியாமல் போயிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஐ வில் கோ அண்ட் ஹெல்ப் ஹிம், போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் அ குட் குவாலிட்டி, ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு நல்ல குணம், நல்ல குணம். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஐ வில் ட்ரை டு ஸ்டாப் த ஃபைட்டிங், அந்த சண்டையை நிறுத்தறதுக்கு நான் முயற்சி செய்வேன். இட் இஸ் அ ஹியூமன் நேச்சர், இல்லை இட் இஸ் அ குட் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு நல்ல குணநலன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹியூமன் நேச்சர் அது, ஒரு சண்டை நடக்கும்போது அதை நிறுத்தறதுக்கான முயற்சி செய்யணும், அதுதான் ரொம்ப நல்ல மனுஷனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டன் அழுத்துங்க. இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எந்த லெசன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.